श्वेता। मामा। मेरुवा मेरुवा। वांधे टे। ओरुमा। पोले मामा। वनीला आपका टिफिन कुर्ते टुवंदे आधा कुंजल लेट आर्चे सॉरी मामा। कोविल को पर आवास रखने कोड़े वनीला नल्ला पाते करे। संतोष। पोला। मामा, नींगा निके मांगल्य पूजे के उत्तक टे मांगल्य ते कुड़ते द विड़े इन्नी के रोम्बा संदूष मार के येन तेरी मामा? इन्ना विषय निये सुल्ल। मांगल्य पूजे नड़तर तक कुड़े नाना वाय विट केटे इधर वेक्कला माने मुदल्ला निंगे तायंगी आदे कप्र मान निंगे उत्तक टिंगे आना इन्नी के नाक्षिया किटे पेस न ते केटे नी நடக்க ஆரம்பிச்சிட்டீங்களே மாமா நான் எவ்வளவு கொடுத்து வெச்ச வல்ல இது பெரிய விஷயமா கோவிலுக்கு நான் வர மாட்டேன்னு சொல்லல மறுபடியும் பூஜை சாங்கியம் பரிகரணம் போது அது எதுக்குன்னு தோணுது நடக்கப்புற ஒரு கல்யாணத்துக்கு இவ்வளவு சாங்கியங்களா அது ஒரு நேரத்துக்கு மேல அது ஒரு மாதிரி சோர்வான மாதிரி ஆயிடுச்சு மத்தபடி இல்ல ஒண்ணு போல வணக்கம் சாமி வணக்கம் மா வாங்க பூஜை ஆரம்பிச்சாங்க ஓம் அத்ய ப்ரோக்யம் விசேஷன சகல விட்டாயமஸ்யாம் சுபதுவாசேமாலசே அஷ்டோதுபூதாம் சந்தகிருஷே ஓம் பவாய தேவாய நமஹ ஓம் சர்வாய தேவாய நமஹ ஓம் பவஸ்ய தேவ சபத்னே நமஹ ஓம் சர்வஸ்ய தேவ சபத்னே நமஹ ஓம் நானா வித ப்ரபவத்ரோஷ்பானே பூஜாம் சமர்ப்பயாமி एकहारति आज्य दीपं दर्शयामि समस्त रक्षां धारयामि पार्वती परमेश्वराभ्यो नमः एकहारति आज्य दीपं दर्शयामि प्रथमानं भवति हृदाय पुरुषतेन्द्रिये आयुषेवेन्द्रिये प्रतिष्ठते मम ना विच्चु विडुरे கலசத்தை கையில் எடுத்துட்டு போங்க மூணு முறை குளத்துல முங்கி எழுந்து வந்து இந்த கலச தண்ணியை ஸ்வேதா தலையில தெளிச்சிட்டு அவங்களுக்கு இந்த பூவை வெச்சு விடுங்க எல்லாம் நல்லபடியா நடக்கும் வெண்ணிலா நீங்க வரதுக்கான வாய்ப்பே இல்ல எத்தனை தடவை சவால் விட்டு பேசினாங்க அந்த குலநாகினி நான் ஜெயிக்க போறதும் மாமா கையால இந்த பூவை வெச்சுக்க போறதும் யாராலையும் தடுக்க முடியாது श्वेता என்ன யோசிச்சிட்டு இருக்க? ஒண்ணு இல்ல. குளத்துக்கு போலாமா? போலாம். என்ன இது? पगले इंद तू को तुंगरांगा अनी 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 साप्टिंग ला साप्ट साप आड़ साप्टांगला इला तू का मात्रे साप्टांगला ने तेरी लिए ये पड़ी तुंगरांगा कुंभकर्णी பெண்ணிலா குழந்தை மாதிரி இருக்கிற உனக்கு போய் தூக்க மாத்திரையை கொடுத்து தூங்க வச்சிருக்காங்க உன்னை தூங்க வச்சுட்டு அங்க கோவில்ல பூஜையை நடத்தி முடிச்சிடலான்னு ஸ்வேதா நினைக்கிறா அவ எப்படி பூஜையை நடத்தி முடிக்கிறான்னு நான் பாக்குறேன்
ட்ரெஸ் மாத்தணுமே. ஐயோ, அத உள்ளே வச்சுட்டு வந்துட்டு. இன்னும் கொஞ்ச நேரத்துல முடிய போகுது. ஆமா, அவ என்ன பண்றா? என்ன ஸ்வேதா, பாத்தியா, இதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை. ரொம்ப சுலபமா பண்ணிடுவேன்னு சொன்னேன். நீ மனசுல நினைக்கிறதெல்லாம் எப்பவுமே நடந்துரும்னு தப்பு கணக்கு போடாத. நீ போடுற கணக்கெல்லாம் சில நேரம் தப்பாவும் ஆயிடும்னு இப்ப தெரிஞ்சுக்கிட்டியா? முத்தரசனுக்கு உண்மையிலேயே உரித்தானவ வெண்ணிலாதான்னு இப்ப புரிஞ்சுக்கிட்டியா? இன்னைக்கு கோவில்ல வச்சு சாமியே காட்டி கொடுத்துருச்சு. நீ இப்படி உணர்றது ரெண்டாவது தடவை. அந்த தெய்வமே உணர்த்தினாலும் நீ உணர மாட்டியா? இனிமேலாவது நீ போராடுறது வீண் வேலைன்னு ஒதுங்கிக்க. அதை விட்டுட்டு தேவையில்லாம போட்டி போட்டு அசிங்கப்படாத. என்கிட்ட சவால் விட்டுட்டோமே, வீட்டுல தூக்க மாத்திரை கொடுத்து தூங்க வச்சவளை இங்க வர வச்சதே நீங்கதான்.
ஏதோ மாய மந்திரம் பண்ணிட்டீங்க. நான் எதுக்குமா மாய மந்திரம் பண்ண போறேன்? உன்னை விட யாராவது மாய மந்திரம் பண்ண முடியுமா? உன் மாமாவையே வசியப்படுத்தி உன் முந்தானையில ஒளிச்சு வச்சிருக்க. இல்ல இல்ல, நீங்க விட்ட சவால்காக, நீங்க ஜெயிக்கணுங்கிறதுக்காக இவ்வளவும் பண்ணிருக்கீங்க. ஓ, நான் தான் சொன்னேன், உன் கண்ணுக்கு முன்னால எது நடந்தாலும் நீ ஒத்துக்க போறதில்ல. ஒரே ஒரு விஷயம், முத்தரச வெண்ணிலா கதைய விட்டுடு. உனக்கும் உன் மாமாவுக்கும் கல்யாணம் நடந்துருமான்னு உனக்கு நீயே ஒரு பரீட்சை வச்சு பாரு. அதுல நீ ஜெயிக்கிறியான்னு பாரு. அப்பவும் இதே மாதிரி நடந்தா என்ன சந்தேகப்படாத. உனக்கு நீயே உண்மையா இருந்து என்ன நடக்குதுன்னு பாரு. ஏன்னா எந்த விஷயத்திலயும் நீ உண்மையா இருக்கிறதில்ல. அதுக்கப்புறம் இங்க இப்ப நடந்த விஷயத்துல ஏன் சதி இல்லைங்கிறது உனக்கு புரிய வரும். அதே மாதிரி உன் மாமா உனக்கு கிடைக்கவே மாட்டாருங்கிறதும் புரிய வரும். எனக்கு நானே டெஸ்ட் வைக்கிறேன், அதுல ஜெயிச்சும் காட்டுறேன். சரிம்மா, நல்லது நடந்தா சந்தோஷம்தான். ஸ்வேதா எந்த நேரத்துல என்ன பண்ணுவா ஏது பண்ணுவான்னு ஒண்ணுமே புரிஞ்சுக்க முடியல. அவளை நினைச்சாலே பயமும் பதட்டமும் ஆட்டோமேட்டிக்கா ஸ்டார்ட் ஆயிடுது. எங்க எங்க அந்த வெண்ணிலா? அவதான் ரூம்ல படுத்து கிடக்காளே. அவளாலதான் முன்ன மாதிரி எழுந்தெல்லாம் நடக்க முடியாது. அப்புறம் சொல்றேன், நான் சொன்ன மாதிரி சொல்லி வீட்ல இருக்கிற எல்லாரையும் வெளியில அனுப்பிச்சிட்டியா? வெளியே அனுப்ப சொன்ன முதல்ல அந்த கதை வாட, அதுக்கப்புறம் எல்லாத்தையும் சொல்றேன். இன்னைக்கு இருக்கு அந்த வெண்ணிலாவுக்கு. வெண்ணிலா, வெண்ணிலா, எந்திரடி, எந்திரி! என்னக்கா ஏன் இவ்வளவு கோபமா பேசுறீங்க? எந்திரின்னு சொன்ன. நடந்ததெல்லாம் பார்த்துட்டு கோபமா பேசலனோ என்ன விட கேவலமானவ ஒருத்தி இருக்கவே முடியாது. இறங்கடி, இறங்கடி, எனக்கு
முத்தரசமாமோ பக்கம் நிக்கிறாருங்கிற தைரியத்துல தானே இப்படி எல்லாம் பண்ற நீ? எப்போ இந்த அளவுக்கு நடந்துச்சு? நானும் எந்த எல்லைக்கும் போக தயங்க மாட்டேன். இன்னைக்கு எனக்கு ரெண்டுல ஒண்ணு தெரிஞ்சு ஆகணும். இறங்கி இறங்க இறங்கி நட இறங்கடி. ஐயோ இறங்கி சொல்றேன். பண்ணிட்டு வித்து காட்டியா? எனக்கு தெரிஞ்சே ஆகணும். எப்படி அப்பாவி வேஷம் போடுற பாத்தியா? எல்லாம் வேலையும் பண்ணிட்டு எவ்வளவு அசால்ட்டா இருக்க பாரு. விடு நடிக்காத.